ज्ञानानन्दमयम् देवम् निर्मलस्फटिकाकृतिम् आधारम् सर्वविद्यानाम् अयग्रीवमुपास्मगे श्रीलक्ष्मीवल्लभारम्भम् विकनो मुनिमध्यमामस्मताचार्यपर्यन्तम् वन्दे गुरुपरम्परम् அங்கனிடுமயில்புடைசூழையொத்தியொன்னும் அணிநகரத்துலனைத்தும் விளக்கும் ஜோதி வெங்கதிரோன் குலத்திற்கோர் விளக்காய் தோன்றி வெண்முழுதும் உயர்கொண்ட வீரம் தன்னை செங்கனிடும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லை நகர் திருச்சித்திரகூடம் தன்னுள் எங்கள் கனி முதல்வன் எம்பெருமான் தன்னை என்றுகொலோ கண் குளிர கணு நாளே. கம்பனின் காவிய நாயகன் ராமன். கம்பராமாயணத்திலே கம்பனுடைய கவி சித்திரத்தை அனுபவித்து வருகிறோம். நோக்கமே கம்பனுடைய பாடல்களை அனுபவிக்க வேண்டும் என்பதுதான். ஆனாலும் கடலிலே குளிக்கிறேன் என்று சொன்னால் கடல் முழுதும் குளிக்க முடியாது. ஏதோ ஒரு மூலையிலே குளித்துவிட்டு கடலிலே குளித்தேன் என்று சொல்வது போல ஏதோ சில எண்ணங்களை பரிமாறிக்கொண்டு கம்பனிலே வாழ்ந்தோம் என்ற ஒரு அசட்டு திருப்தி ஏற்படுகிறது. அப்படி இங்கே சுந்தர காண்டம், ஆஞ்சநேயன் அசோகவனத்திலே சீதையை பார்த்துவிட்டான். சீதை ராமனுடைய நினைவுகளிலே நினைவலைகளிலே எப்படி நீந்துகிறாள் என்று பார்த்தோம். விடுதல் விம்முதல் மெய்யிர வெதும்புதல் ராமனை எண்ணி தொழுதல் துளங்குதல் சோறுதல் அயலொன்றும் செய்கவது அறியாள் என்று ராமனையே எண்ணி எண்ணி நினைந்து நினைந்து அவருடைய அன்பிலே நனைந்து நனைந்து பழைய நினைவுகளை உணர்ந்து உணர்ந்து தன்னையே மறந்திருக்கக்கூடிய கற்பின் செல்வியாம் சீதையை நாம் அனுபவித்து வருகிறோம். அந்த சீதையினுடைய சிறையிருந்தவள் ஏற்றம் என்பதை அனுபவித்தோம். இன்று இப்பொழுது திரிஜடையின் கனவு, திரிஜடையின் கனவு என்ற ஒரு தலைப்பிலே இப்போது அனுபவிக்க இருக்கிறோம். தனக்கு நல்ல சகுனங்கள், நன்னிமித்தங்கள் தோன்றியதாக சீதை கூறுகிறாள். அதை கேட்டு திரிஜடையும் நானும் ஒரு அழகான கனவு கண்டேன், கனவு கண்டேன் தோழி என்று தான் கண்ட கனவினை சொல்லுகிறாள் திரிஜடை. உன் நிறம் பசப்பர உயிர் உயிர்ப்புற இந்நிறத்தே இசை இணைய நன்பினால் நிற மருங்குலாய் செவியில் மெல்லன பொன்னிற தும்பி வந்து ஊதி போயதால் என்னுடைய காதிலே ஒரு அழகான வண்டு வந்து சில விஷயங்களை சொல்லியது. ஆயது தேரின் உன்னாவிநாயகன் ஏயது தூது வந்து எதிரும் என்னுமால் தீயது தீயவர்க்கு எய்தல் சின்னமில் வாயது கேளன மறித்தும் கூறுவ. உன்னிடத்திலே நீ விரும்பிய அன்பரிடத்திலிருந்து ஆவிநாயகன் ஏயது தூது வந்து எதிரும். அது மட்டுமல்ல சில செய்திகளையும் நான் சொல்லப்போகிறேன் கேட்பாயாக என்கிற அத்தனை அரக்கிகளும் சீதைக்கு எதிரிடையாக இருக்க கிருஜதை என்பவள் மட்டும் ஆறுதலாக பேசுகிறாள்.
என்னை பொன் முடிதோறும் இழுகி ஈரிலா திண்ணெறும் கழுதை பேய் பூண்ட தேரின் மேல் அண்ணலவு ராவண நரத்தாடையும் நன்னினல் தென்புலவுணவை கற்பினாய் நன்னினல் தென்புலம் நவையும் கற்பினாய் என்னை பொன்முடிதோறும் ஈகி ஈரிலா திண்ணெறும் கழுதை பேய் பூண்ட தேரின் மேல் கழுதை பூட்டிய தேரிலே எண்ணெய் தலையோடு ராவணன் சென்றான் என்று திரிஜடை தான் கண்ட கனவினை சீதா பிராட்டிக்கு கூறுகிறாள். அந்த ஊரிலே உள்ள படைகளெல்லாம் உறவினர்களெல்லாம் ஏற்றுப்புறத்திலே சென்று விட்டார்கள் என்று சொல்கிறார். மக்களும் சுற்றமும் மற்றோர்களும் புக்கனர் அப்புறம் போந்தது இல்லையால் சிக்கர நோக்கினேன் தீய இன்னமும் மிக்கன கேட்க ராவணன் மிகச்சிறந்த வேதியன். அவன் நாட்டிலே எங்கு பார்த்தாலும் வேள்விகள் நடக்கும். மாலை வேள்வி காலை வேள்வி என்று புத்தியை வளர்க்கக்கூடிய வேதியர்கள் அங்கே நிறைய அதிகம். ஆனால் இப்பொழுது என்ன ஆகிறது என்றால் ஆண் தகை ராவணன் வளர்க்கும் அவ்வனல் ஈண்டில அங்கே வளர்ந்து ஓங்காமல் வேள்விகள் எல்லாம் அவிகின்றன. ஆண் தகை ராவணன் வளர்க்கும் அவ்வனல் ஈண்டில பிறந்தவன் இனம் கொள் செஞ்சிதல் துண்டருமணி விளக்கு அழலும் தொல்மணி கிண்டதால் வான ஏறு ஏறிய கீழே நாள். எனவே அங்கே விளக்குகளெல்லாம் சரியாக எரியவில்லை, எல்லாமே அவங்கலமாக அசுபங்களாக தீ நிமித்தங்களாக தெரிகின்றன என்கிறாள். விண்மீன்களெல்லாம் உதிருகின்றனவாம். கற்பக மாலையும் புலவு காலுமால் மல்பக மலர்ந்த தோல் மைந்தர் சூடிய கற்பக மாலையும் புலவு காலுமால் பூக்கள் எல்லாம் மகரந்த கேசங்களோடு சுகந்த வாசனை வீசக்கூடியவர்கள் இப்போது புலவு நாற்றமாக புலால் நாற்றமாக அங்கே தெரிகிறது. எனவே லங்கையிலே திக்குகளெல்லாம் எரிகின்றன. மங்கள கலசம் சிந்தின விளக்கினை விழுங்குமாலிருள் விளக்கினை விழுங்குமாலிருள் எப்பொழுதுமே இருளை விளக்கு விழுங்கும். ஆனால் இங்கே விளக்கினை இருள் விழுங்குகிறதாம். தோரணம் முறியுமால் துளங்கி சூடிமால் வாரணம் முறியுமால் வளர்த்தவாள் மறுப்பு ஆரண மந்திரத்தறிஞர் நாட்டிய பூரண குடத்து நீர் நரவின் பொங்குமா. தோரணங்களெல்லாம் முறிகின்றன. அது மட்டுமல்ல, அங்கே மந்திரத்தோடு வாய் நல்லால் நல்ல மறையோதி என்பாள் கோவை பிராட்டி. அழகான வேதங்கள் ஓதக்கூடிய அந்த வேள்வியிலே கலசத்திலே பூரண குடத்து நீர் நரவின் பொங்குமா. இன்னும் தீ நிமித்தங்களை அடுக்கிக் கொண்டே போகிறாள் சீதா பிராட்டி. கேட்டுக்கொண்டிருக்கிறாள் கிஜரை சொல்லிக் கொண்டிருக்கிறாள். மங்கையர் மங்கள தாலி மற்றையோ அங்கையின் வாங்குனர் எவரும் இன்றியே கொங்கையில் வீழ்ந்தன குறித்த ஆற்றலா இங்கிரில் அற்புதம் இன்னும் கேட்டியா. மங்கையின் மங்கள் மங்களத்தாளி
பெண்களுடைய கழுத்தில் ஏறக்கூடிய தாலியானது தானாக வீழ்கின்றன. அது மட்டுமல்ல, இந்த மண்டோதரி இருக்கிறாளே, மன்னவன் தேவியம் மயன் மடந்தை தன் பின்னவு ஓதியும் பிறங்கி ஓய்ந்தன. துண்டரும் சுடர் சுடர் சூக்கொண்டு ஏறின இன்னல் உண்டு எனும் இதற்கு ஏபீது என. கலை தானாக அவிழ்கின்றன, கலைகின்றன. இப்படி இந்த இலங்கை முழுதும் தீநிமித்தங்கள் தெரிகின்றன. அது மட்டுமா, அங்கே விபீஷணனை வீடனனை பார்க்கிறேன். அவன் தன் மாளிகையில் இருந்து என்ன செய்கிறான் தெரியுமா? ஆயிரம் திருவிளக்கு அமயமாட்டிய சேழொளி விளக்கம் ஒன்றேந்தி செய்யவன் நாயகன் திருமணி நின்று நன்னுதல் மேயினல் வீடனன் கோயில் மென் சொல. கையிலே அற்புதமான மங்கள விளக்கை ஏந்தி கொண்டு திங்கள் முகத்து திருந்தை செல்வியாகிய பொன்மகள் லட்சுமி தேவி என்ன செய்கிறார் தெரியுமா? நாயகன் திருமணி நின்று நன்முதல் மேயினல் வீடனன் கோயில். விபீஷணனுடைய மாளிகைக்கு செல்கிறாளாம் ராவணன் மாளிகையிலிருந்து. இப்படி தீ நிமித்தங்கள் எல்லாம் தெரிகின்றன என்று சொல்லி சொல்லிக்கொண்டு வரும்பொழுது அவை நிறுத்தினாளாம். அவள் என்ன சொல்லுகிறாள்? சீதையே, என் கனவிலே நான் இதை கண்டேன். நீ காண முடியாது, ஏனென்றால் உனக்கு கனவே கிடையாது, நீ தூங்குவதில்லை. இருந்த மாநிலம் செல்லடித்திடவும் ஆண்டு எழாதாள் என்ற சீதா பிராட்டி கனவே இல்லாமல் தன்னுடைய நாயகனாகிய காவிய தலைவனாகிய ஸ்ரீராமனையே எண்ணிக்கொண்டிருக்கிறாள். எனவே ஒரு அற்புதத்தை காட்டுகிறான் கம்பன். கவனிக்க வேண்டிய இடம் இது. கிருஷ்ணனை தன் கனவை சொல்லிக் கொண்டு வருகிறாள். கேட்டுக்கொண்டிருந்த சீதை சொல்லுகிறாள், அன்னையே அதன் குறை காணின்று ஆயிழை இன்னமும் துயில்கையன இருகை கூப்பினாள். தான் கண்ட கனவு இப்படி என்று சொல்லி முடித்த பொழுது கையை கூப்பிக் கொண்டு சீதா பிராட்டி சொல்லுகிறாள், கிருஷ்ணனை மறுபடியும் நீ தூங்குவாயாக, மறுபடியும் நீ உறங்குவாயாக, இன்னமும் துயில்க. சில சமயத்தில் இடைவேளைக்கு முன்னாலே கதை சொல்லி இடைவேளை என்று போடுவார்கள் நாடகங்களிலே. அது மாதிரி இவள் கை கூப்பிய உடனே, அதாவது கிருஷ்ணனை சொன்ன உடனே சீதா பிராட்டி கை கூப்புகிறாள். என்னவென்றால், அம்மா அம்மா, இதுவரை நீங்கள் கனவிலே கண்டதையெல்லாம் சொன்னீர்கள், மீண்டும் நீங்கள் உறங்குங்கள், எனவே கனவு வரும், எனக்கு அதையும் சொல்லுங்கள் என்று சொன்ன உடனே அப்படிப்பட்ட சீதைக்கு கிருஷ்ணரை சொன்னது அமுதமாக இனித்ததாம். அங்கே அரக்கியர்கள் எல்லாம் விழித்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அரக்கர்களை அற்புதமாக வர்ணிக்கிறார். ஒரு இரண்டு பாடலை மட்டும் பார்க்கிறோம். வயிற்றிடைவாயினர் வளைந்த நெற்றியில் குயிற்றிடை விழியினர் கொடிய நோக்கினர் பெரிய பெரிய குகை மாதிரி யானையும் யாழியும் பேயும் உறங்குகின்ற வாய் மாதிரி பெரிய பிலவாயாக இருக்கிறதா, வயிற்றிலே வாய் உடையவளாக இருக்கிறார்களா, விகாரமான பார்வையை உடையவளாக இருக்கிறார்கள், வேடிக்கையான கோலத்தை உடையவளாக இருக்கிறார்கள், ஒரு பது கையினர், ஒற்றை சென்னியர், இருபது தலையினர், இரண்டு கையினர், வெறு வெறு தோற்றத்தர், விகடவேடத்தர், பருவரை என முலை பல உண்ணற்றினர். இப்படி பல கைகள், இரண்டு தலை, மூன்று தலை, இரண்டு கண்களுக்கு பதிலாக மூன்று கண்கள், சில சமயத்திலே ஒரு கண்கள், வேடிக்கையான உருவம், வயிற்றிலேயே வாயும் இருக்கிறதாம். இதை தவிர முகங்கள் எப்படி இருக்கிறது? மனித முகம் மட்டும் அல்லவா, கரி பரி வெங்கை
கரடி, யாளி, பேய், நரி, அரி, நாய் என இத்தனை முகங்கள். இப்படிப்பட்ட வால் அரக்கியர் நெருக்க அங்கிருந்தால் என்கிறான் கம்பன். என்ன பரிதாபம்! சீதாபிராட் உண்மையான தவம் அதுதானே, தவம் செய்யும் தவமாம் தையல் என்கிறார். எனவே அவர்கள் பக்கத்திலே பயமுறுத்திக் கொண்டு சூளம், வால், சக்கரம், தோச்சி, தோமரம் என்ற ஒரு ஆயுதங்களை எல்லாம் கையிலே வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். கடக்கரும் மரக்கியர் காவல் சுற்றுள மடக்கொடி சீதையாம் ஆதரே கொல கடல் துணை நெடிய தன் கண்ணி நீர் பெறும் படத்திடை இருந்ததோ அன்னத்தன்மையால். கண்ணீர் நடுவிலே இருக்கிறார். இலங்கையே கண்ணீரின் நடுவிலே இருக்கிறது. ஆனால் இந்த அசோகவனத்திலே சீதா பிராட்டி கண்ணீர் கடலே இருக்கிறார். நிச்சயமாக இவள் சீதைதான் என்று ஆஞ்சநேயன் புரிந்து கொள்கிறார். எல்லாரும் உருவினவு இலக்கணங்களும் வள்ளல் தன் உரையொடுமாறு கொண்டிலே கள்ளவாள் அரக்கணன் கவல கண்ணனார் உள்ளுரை உயிரினை ஒழித்து வைத்தவா. சீதா பிராட்டியை ராமன் சொன்ன அத்தனை பாதாதி கேச வர்ணனைகளையும் கவனித்து பார்த்தால் அப்படியே இருக்கிறாளாம். இங்கே கம்பனுடைய உச்சமான கவிதையை பாருங்கள். மூவகை உலகையும் முறையும் நீக்கிய பாவிதல் உயிர் கொள்வா நிழைத்த பண்பிதால் ஆவதே அரவணை துயிலின் நீங்கிய தேவனே அவன் இவள் கமல செல்வியே தேவனே அவன் இவள் கமல செல்வியே. கம்பன் ஆஞ்சநேயனுடைய அற்புதமான திருவாய் மொழியால் ராமன்தான் நாராயணன், சீதைதான் மகாலட்சுமி என்பதை காட்டுகிறான். மூக வகை உலகையும் முறையும் நீக்கிய பாவிதம் உயிர் கொள்வழைத்த பண்பிதால் ஆவதே அரவணை துயிலின் நீங்கிய தேவனே அவன் இவள் கமல செல்வியே. ஏஜ நாராயண ஸ்ரீமான் சீரார் நவநிகேதனா நாகபரியங்கம் ஸ்ரீஜயாகதோ அயோத்யாபுரி. அனுமன் மகிழ்ச்சி அடைகிறான். கஷ்டப்பட்டு வந்தானே, சுரசை தடுத்தாலே, அங்காரத்தாரை தடுத்தாலே, லங்கினிடத்திலே சண்டை போட வேண்டி இருந்ததே, இப்படி பல தடைகளை தாண்டி இப்பொழுது ஆஞ்சநேய பெருமான் சீதையை பார்த்து விட்டான். வீடினதன்றனன் யானும் வீகுலேன் தேடினம் கண்டனன் தேவியே என்ன ஆடினன் பாடினன் ஆண்டு மீண்டு பாய் ஓடினன் உளவினன் ஓவகை தேன் உண்ட. நாமும் கவிதை தேன் உண்டோம். இங்கே ஓவகை தேன் உண்டான் என்று சொல்லுகிறார். மா சுண்ட மணியனல் வயங்கு வெங்கதே தே சுண்ட திங்களும் என்ன தேய்ந்துள காசுண்ட குங்களால் கற்பும் காதலும் ஏ சுண்டதில்லையால் அறத்தில் கீருந்தோ. இந்த உலகத்திலே நல்லவர்களுக்கு நிறைய துன்பங்கள் வருகின்றன. ஆனால் அந்த துன்பங்கள் எல்லாம் இடையிலே வரக்கூடிய அற்ப துன்பங்கள் தானோ தவிர நிலைக்கு துன்பங்கள் அல்ல என்பதை காவியம் காட்டுகிறது. சீதா பிராட்டியை பார்த்து மா சுண்ட மணியனாள், அவள் மணி போன்றவள், ஆனால் அது மாசுபட்டு இருக்கிறது. மா சுண்ட மணியனாள் வயங்கு வெங்கல் தே சுண்ட திங்களும் என்ன தேய்ந்துள காசுண்ட குந்தளால் கற்பும் காதலும் ஏ சுண்டதில்லையால் அறத்தி கீருந்தோ. அறம் என்றும் அழிவதில்லை, சத்தியமேவ ஜெயதே. புனை கடல் ராகவன் பொன் புயத்தையோ பனிதய திலகத்தின் மனத்தின் மாண்பையும் வலைகடல் அரசரின் வன்மை மீக்கிடும் ஜனகர்தம் குலத்தையோ யாரை சாற்றுகே. சற்றும் குறையாத ராமனுடைய தோல்வெளியை சொல்வேன. கற்புக்கரசியாகிய சீதையின் பெருமையை சொல்வேன. அல்லது அவருடைய தந்தையாகிய ஜனகர் குலத்தை போல்வேனா என்கிறான்.
தேவரும் பிழைத்திலர் தெய்வ வேதியர் ஏவரும் பிழைத்திலர் அறமும் ஏறினுடல் யாவதை நிச்சயல் அறியது எம்பிராக்கு அவையன் அடிமையும் பிழைப்பின் ராமரோ அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆகிரம் பல்லாண்டு அருமையான எண்ணங்கள். ஆஞ்சநேயன் நினைக்கிறான், சீதையுடைய தூய்மையை வியக்கிறான். எப்படி இவள் இவ்வளவு மோசமான சூழ்நிலையிலும் தன்னுடைய கற்பை தன்னுடைய திறத்தை யாமையா கண்டவற்றுள்ளில்லை வாய்மையின் நல்ல பிற என்று சொல்வது போல பெண்ணில் பெருந்தக்க யாவுல கற்பெனும் திண்மை உண்டாகப்பின் என்று ஆச்சரியப்படுகிறார். உண்மையை அழியவில்லை, தேவர்கள் தவறு செய்துவில்லை, எதுவுமே கட்டுப்போகவில்லை. சீதா பிராட்டி அற்புதமாக குளிர்சாதன பெட்டியில வைத்த மலர் மாதிரி இருக்கிறாள் என்று சீதையை வியந்து கொண்டாடுகிறார் ஆஞ்சநேயன். கேளிலால் நிறையிறை கிண்டதாமெனில் ஆழியான் முனிவேனு ஆழிவிக்கொள ஊழியும் இறுதி வந்துகும் என்று உண்மினேன் வாழிய உலகினி வரம்பில் நாளெல்லாம். சீதா பிராட்டி நிறை காக்கிறாள், எம்பெருமான் இதுவரை பொறுமை காத்தான். ஆழியான் முனிவேனும் ஆழி மீக்கொள, ஆனால் இப்போது கடல் பொங்கப் போகிறது என்கிறார். காரணம், ஊழியின் இறுதி வந்துரும் என்று உண்ணினேன். அற்புதமாக ஆஞ்சநேயன் நினைத்து பார்க்கிறார், என்ன சொல்லுகிறார், பெண்களுடைய பெண்ணில் பெருந்தக்கையாவுல என்று சொன்னோம் அல்லவா, அதை மீண்டும் இங்கே கம்பன் மூலமாக நாம் பார்க்க போகிறோம். வெங்கனல் மூழ்கியும் புலன்கள் வீக்கியும் நுங்குல அருந்துவனிக்கி நோற்பவர் எங்குளர் குலத்தில் வந்து மாண்புடை நங்கையர் மனத்தவம் நவிலப்பாலதோ. வெங்கனல் மூழ்கியும் புலன்கள் வீக்கியும் நுங்குல அருந்துவனிக்கி நோற்பவர் எங்குளர் நெருப்பிலே மூழ்கிறார்கள், காவலில் புலனை வைத்து கரிதண்ணை கடக்க பார்க்கிறார்கள், குடிப்பது அருந்துவது செய்யாமல் உன் வாட உண்ணாது உயிர் காவலித்து உடலில் பிரியா புலனைந்து நொந்து தான் வாட வாட கவுன் செய்கிறார்கள். இவர்களை ஒரு பக்கத்திலே வைத்துவிட்டு இதுபோன்ற சீதையை போன்ற பெண்களுடைய கற்பையினுடைய திறமையை பார்க்கும் பொழுது குலத்தில் வந்து மாண்புடை நங்கையர் இல்லவள் மாண்பானால் இல்லதன் என்றான் வள்ளுவன். இல்லவள் மாண்பானால் இல்லதன் உள்ளதன் இல்லவள் மாணாக்கடை. இப்பொழுது கம்பனுடைய அருமையான இன்னொரு முத்தாய்ப்பான பாடலை பார்க்க இருக்கிறோம். கம்பன் காவிய நாயகனுடைய பெருமைக்கு ஏற்ப நாயகியினுடைய பெருமையை பார்க்கிறோம். பேணனோற்றது மனை பிறவி பின்மை போல் நாண நோற்று உயர்ந்த வினங்கை தோன்றலால் மான நோற்று ஈண்டிவள் இறந்தவாதியலாம் காண நோற்றிலவன் கமல கண்களால் பேண நோற்றது மனை பிறவி பெண்மை போல் நாண நோற்று உயர்ந்தது நங்கை தோன்றலால். சீதாபிராட்டி பிறந்ததனாலே பின்னாலே சொல்லப்போகிறான், உன் குலம் உனக்கு தந்தாள், என் குலம் எனக்கு தந்தாள், வன்குளம் வானவர் கூற்றுக்கு இந்தாள் என்றெல்லாம் சொல்லுவாள். இங்கே சொல்லுகிறான், பேண நோற்றது மனை பிறவி ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய்விடும். அதுவே அவள் தன்னுடைய பெருமையை பறைசாற்றி கொண்டிருக்கிறாள். பேண நோற்றது மனை பிறவி பெண்மை போல் நாணம் நோற்று உயர்ந்தது நங்கை தோன்றன பெண்மைக்கு பெருமை காண வேண்டும் லட்சம் கண்கள் சீதாதேவியின் காலுக்கு நிகராமோ பெண்கள் மானநோற்று இண்டி வழிந்தவாரெல்லாம். சீதா பிராட்டி இத்தகைய ராவணனுடைய நகரிலே அசோக வனத்திலே நூற்றுக்கணக்கான அரக்கிகள் இடையிலே புலிக்குழாத்து அகப்பட்ட மானை போல ஆனால் தன் நிலையை தவறாமல் இருக்கிறாளே, சிறிதும் அஞ்சாமல் இருக்கிறாளே, தன்னுடைய கற்பை காப்பாற்றி கொண்டு இருக்கிறாளே,
தவம் செய்த தவமாம் தையலாக இருக்கிறாளே, இதை காணநோற்றில தன் கமலக்கண்களால், ஆஹா இதை ராமன் பார்க்க கொடுத்து வைக்கவில்லையே என்கிறார். இந்த சீதையை தவம் செய்த தவமாம் செயலை ஆற்றி இருந்தவளை யசோகவனத்திலே உள்ள சோகத்தால் ஆக நங்கையை காண்பதற்கு ராமனுடைய கண்கள் கொடுத்து வைக்கவில்லையே. காணநோற்றிலன் அவன் கமல கண்களால் முனிபவர் அரக்கிய முறையின் நீங்கினர். இனி அவள் தான் அலாது யாரும் இல்லையல் தனிமையும் பெண்மையும் தவமோ என்னதே வனிதையக்காக நல்லறத்தின் மண்பெலோ. ஒரு பெண் தனியாக இருந்து தன்னை காப்பாற்றுக்கு கவிடிதம். அதனால்தான் வள்ளுவன் சொன்னான், தற்காத்து முதலிலே கற்காத்து என்றான். தற்காத்து கற்கொண்டான் பேணி கடைசான்று சொற்காத்து சோல்விலாய் பெண் என்கிறார். தருமமே காத்ததோ ஜனகன் நல்வினை கருமமே காத்ததோ கற்பின் காவலோ அருமையே அருமையே யார் இது ஆற்றுவார் ஒருமையே எம்மனோக்கு உரை கற்பாலதோ. சீதாயா சரித்தம் மகத்து என்று சொன்னார். சீதையின் பெருமையை பார்க்கிறோம். விவேகானந்தர் அவருடைய அற்புதமான கட்டுரைகளிலே சீதையும் ஜனகரும் குறிப்பிடாமல் இருக்கவே மாட்டார். பெண்கள் என்றால் சீதை மனச்சுறவு கொண்டவர் என்றால் ஜனகர். தருமமே கத்தனோ சீதையினுடைய கற்பை அறந்தான் உலகத்திலே தர்ம சம்ஸ்தாபனார்த்தம் என்று சொல்லி ஒரு சனாதன தர்மம் ஒன்று இருக்கிறதே அது காத்ததா? தருமமே காத்ததோ ஜனகன் நல்வினை கருமமே காத்ததோ எம் சீதா மமசுதா சக தர்ம சரீதவ பிரதீட்சை நாம் பத்ரந்தி. அப்படித்தான் சொல்லி அவள் மங்களாசாசனம் செய்ய பெண்ணை கொடுக்க ஜனகன். ஜனகன் நல்வினை கருமமே காத்ததோ கற்பின் காவலோ. கற்பென்ற இலக்கணத்துக்கு இலக்கியமாக திகழ்கிறாளோ அருமையே 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 அருமையே. சிதை போன்ற ஒரு பெண்ணை பார்ப்பதற்கு கொடுத்து வைத்திருக்க வேண்டும். சீதையின் சரித்திரத்தை கேட்பதற்கு கொடுத்து வைத்திருக்க வேண்டும். சிதை போன்ற ஒரு பெண் பிறந்த நாட்டிலே பிறப்பதற்கு கொடுத்து வைத்திருக்க வேண்டும். அருமையே அருமையே யார் இது ஆற்றுவர் ஒருமையே எம்மனோக்கு உரை கற்பாலதோ. நிவர்த்தந்தே அப்பிராப்பிய மனசா குமார் அறிய மாட்டேன் செல்வமோ அது அவர் தீமையோ இது அல்லினும் பகலினும் அவர் அராஜ் செய்வார் ஒல்லுமோ ஒருவர் கீது ஒரு கண் யாதினி வெல்லுமோ தீவினை அறத்தை மெய்மையால் தர்மத்தை அதர்மத்தாலே வெல்ல முடியாது. இங்கே அரக்கருக்கு அமரர்கள் பணிவிடை செய்யலாம், ஆனால் அறம் என்பது தர்மத்தில் வாழ்வுதனை சூது கவ்வும் மீண்டும் தர்மம் வெல்லும் என்பார்களே, அதை மீண்டும் மீண்டும் இங்கே நினைவுபடுத்துகிறார். இந்த சமயத்திலே என்றிவை இணையணி வண்ணவான் பொன்தினி நெடு மரப்பொதும் வருபுக்கவன் நின்ற நன்னவை நிகழ்ந்ததென்னில் துன்று போலைவாயக்கம் தோன்றின. இந்த சமயத்திலே அங்கே ராவணன் வருகிறான். ஆஞ்சநேய பெருமான் சின்சுபா மரணம் என்று ஒரு மரமாம். அந்த மரத்தின் நிறமும் ஆஞ்சநேயன் நிறமும் ஒன்றாக இருப்பதால் அந்த மரத்திலே ஒளிந்து கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறான். சீதையின் பெருமையை சீதைக்கு திருதிரை சொன்ன கனவினுடைய காட்சியை இதையெல்லாம் கண்டோம். இப்பொழுது ஆஞ்சநேயனும் சீதையை பற்றி என்ன நினைக்கிறார் என்று பார்த்தோம். இப்பொழுது முக்கியமான நாடகத்தை உச்ச காட்சி. ராவணனே நேரே வருகிறான். இங்கிருந்து சீதையை காணச் சென்ற ஆஞ்சநேயனுக்கு ராவணனும் சீதையும் பேசும் காட்சியும் அப்பொழுது எப்படி சீதை நடந்து கொள்கிறார் என்ற ஒரு மாட்சியும் விளக்கப்படுகின்றன. தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். தெளிந்திடுமே பூமகள் நாதன் புரிந்திடு நன்மை தும்மையை நாவும் புகன்றிடுமோ தேனமர் பொய்கையில் மினினம் துள்ளிட சென்றரும் திண்ணையும் சூழ்ந்திடவே
வானவர் கை தொட வண்டி நமாத்தர் வல்தொழி சோர்வ குழாரண்யமே முதலாகாதனவரே மதாச்சாரிய புரோகமீ சர்வைஷ பூர்வைராச்சாரிய சுமங்கலம் லட்சுமி வல்லபங்கல்பல்லபாய மகாத்மே ஸ்ரீமத் விகணசே பூய நித்யஸ்ரீ நித்யமங்கலம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.